ஓம் சாந்தி. 18 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கின்றது. கேள்வி: ஆத்மா தனக்குத்தானே எதிரியாகவும் இருக்கின்றது. ஆத்மா தனக்குத்தானே நண்பன் என்றும் கூறப்படுகிறது. உண்மையான நட்பு என்பது என்ன என்று இப்போது நாம் பார்ப்போம். பதில்: தந்தை கூறுகிறார், ஒரு தந்தையின் ஸ்ரீமத்படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நட்பு ஆகும். தந்தையை நண்பனாக பாவித்து தந்தையையே நினைக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வது தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவது, இதுபோல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகின்றார். சங்கமயுகத்தில்தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகின்றது. பாடல்: நீங்கள் இரவை இழந்தீர்கள். நாம் இந்த உடலை இரவலாக பெற்றிருக்கின்றோம். இந்த உடலை நாம் இப்பொழுது விட்டு செல்கின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் பாடல் கூட இருக்கின்றது, நீங்கள் இரவை இழந்தீர்கள். இரவை என்றால் இந்த உடல், நமக்கு கிடைத்த உடலை நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும், செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. அப்படியும் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்கள் பாடுகிறார்கள் அல்லது சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள், தீர்த்தங்களுக்கு செல்கிறார்களோ, அவை அனைத்துமே பக்தி மார்க்கமாகும். ஞான மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது? பக்தி மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள். வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிடங்கள் ஆகிய இவை அனைத்துமே எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும். அரை கல்பமாக இந்த உலகத்தில் பக்திதான் நடக்கின்றது மற்றும் அரை கல்பம் பின்னர் ஞானத்தின் பலாபலன் கிடைக்கின்றது. பக்தி செய்து செய்து இறங்க வேண்டியே இருக்கின்றது. 84 மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். பிறகு இறுதி பிறவியில் ஒரே ஒரு பிறவியில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகின்றது. இதற்குத்தான் ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது. ஞானத்திற்கு ஒரே நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. துவாபர யுகம் முதல் நடந்து வரும் இராவணராஜ்யம் முடிந்து போய் பிறகு இராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. இது எல்லாம் நாடகத்தில் உங்களுடைய 84 பிறவிகளின் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஆகிவிடுகிறது. இந்த வார்த்தைகள் எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்களிலும் இருக்கின்றது. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் சத்கதி. அனைவருக்கும் சத்கதி செய்பவரோ ஒரே ஒரு தந்தைதான் அல்லவா? சந்நியாசி வைராக்கியமுள்ளவர்கள் போன்ற அநேக விதமானோர் இருக்கிறார்கள். நிறைய கொள்கைகள், வழிகள் அவர்களிடம் இருக்கின்றன. எப்படி சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதியுள்ளார்கள், இப்பொழுது 10,000 வருடங்கள் என்று சங்கராச்சாரியாரின் கருத்து கூட வெளிப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது! ஒருவர் பின் இவ்வளவு 1,000 என்பார்கள். கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள்.
சக்தியுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு வழி, தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை கூறுகின்றார். இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்கிறது? கூறிக்கொண்டே இருக்கிறார். முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஏன் கூறவில்லை என்று கூற முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசைக்கிரமமாகத்தான் இருக்கின்றது. சிறிய குழந்தைகளுக்கு உறுப்புகள் சிறியதாக இருக்கும், எனவே அவர்களுக்கு கொஞ்சமாக கற்பிப்பார்கள். பிறகு அவர்களுடைய உறுப்புகள் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். படிப்பை தாரணை செய்து கொண்டே செல்வார்கள். சிறிய குழந்தைகளின் புத்தியில் எதுவும் தாரணையாக முடியாது. பெரியவராக ஆன பிறகுதான் வழக்கறிஞர், நீதிபதி ஆகியோர்களாக ஆகின்றார்கள். இங்கும் அவ்வாறே. ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணையாகிறது. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று தந்தை இப்போது கூறுகிறார். ஆக இப்பொழுது தூய்மையற்ற உலகத்தின் மீது நீங்கள் வைராக்கியம் வைக்க வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டது என்றால் பின் இந்த தூய்மையற்ற உலகத்திலே ஆத்மா இருக்க முடியாது. தூய்மையற்ற உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாகவே இருக்கின்றது. மனிதர்களும் தூய்மையற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவர்களாகவும், தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்போது இது இருப்பதே இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருக்கின்றார்கள். இந்த முழு ஞானமும் புத்தியில் புரிந்து கொள்வதற்கானது ஆகும். இந்த சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடம் அன்பில்லாத புத்தியாக இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு இருக்கின்றது. ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளது. மதிப்பு மரியாதையும் தந்தையிடம்தான் உள்ளது. ஏனென்றால் தந்தையை அறிந்து கொண்டீர்கள். இங்கு நீங்கள் முன்னால் இருக்கின்றீர்கள். சிவபாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். சிவ தந்தையே ஞானக்கடலாகவும் இருக்கின்றார், அன்பு கடலாகவும் இருக்கின்றார். சிவ தந்தையே ஆனந்தத்தின் கடலாக இருக்கின்றார். கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரமபிதா திருமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு ஆகும். திருமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் திருமூர்த்திக்குத்தான் பாடல்கள் இருக்கின்றது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, எனவே அவசியம் பிரம்மா மூலமாகத்தானே இந்த ஞானத்தை தந்தை கூறுகின்றார். கிருஷ்ணரோ சிவபகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார். பிரேரணை ஊக்கமளித்து தூண்டுதல் மூலமாக எதுவுமே ஆவது இல்லை. அவருக்கு சிவபாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது. சிவபாபாவோ அந்நிய தேசத்திலே வருகிறார். சக்தியுகமோ கிருஷ்ணரின் தேசமாகும். எனவே இவருக்குமான மகிமை தனித்தனி ஆகும். முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். சக்தியுகத்தில் கீதையையோ யாருமே படிப்பது இல்லை. பக்தி மார்க்கத்திலோ ஜென்ம ஜென்மாந்திரமாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஞான மார்க்கத்திலோ அது இருக்கவே முடியாது. பக்தி மார்க்கத்தின் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. இப்பொழுது படைப்பு கர்த்தாவான தந்தைதான் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை இப்பொழுது அளிக்கின்றார். மனிதர்களோ படைப்பு கர்த்தாவாக ஆக முடியாது. நான் படைப்பு கர்த்தாவாக இருக்கின்றேன் என்று நமது சிவ தந்தைதான் கூற முடியும். மனிதர்கள் கூற முடியாது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றேன் என்று சுயம் சிவ தந்தையே கூறுகின்றார். நான் ஞானக்கடலாகவும் அன்பு கடலாகவும்
அனைவருக்கும் சத்கதி அளிப்பவனாவேன் என்று தந்தை கூறுகின்றார். கிருஷ்ணரின் மகிமையே தனிப்பட்டவையாகும். எனவே இந்த வேற்றுமைகளை நீங்கள் முழுமையாக எழுத வேண்டும். அப்பொழுதுதான் கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணரல்ல என்பதை மனிதர்கள் படித்தவுடனேயே சற்றென்று புரிந்து கொண்டு விடுவார்கள். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் என்று பொருள். மனிதர்களுக்கு கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளவு பிரமித்து பைத்தியமாக போகின்றார்கள். எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொள்ளக்கூட துணிந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான், நாங்கள் சிவனிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதேபோல அவர்களும் கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணரிடம் இப்போது போக முடியாது. கிருஷ்ணரிடம் பலியாகும் விஷயம் இருப்பதில்லை. தேவிகள் மீது பலியாகிறார்கள், தேவர்கள் மீது ஒருபொழுதும் பலியாவதில்லை. நீங்கள் தேவிகள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் சிவபாபாவினுடையவர்கள் ஆகி உள்ளீர்கள். ஆக சிவபாபா மீது பலியாகிறார்கள். சாஸ்திரங்கள் இம்சைக்குரிய விஷயங்களே எழுதிவிட்டார்கள். நீங்களோ சிவபாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள். உடல், மனம், பொருள் அனைத்தையும் பலியிடுகின்றீர்கள். வேறு எந்த விஷயமும் கிடையாது. எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு பலியிடுகின்றார்கள். இப்பொழுது அரசாங்கம் காசியில் பலியாவதை நிறுத்திவிட்டுள்ளார்கள். இப்பொழுது அந்த வாளே இல்லை. பக்தி மார்க்கத்தில் இதுபோல செய்து கொள்ளும் தற்கொலை கூட தன்னிடம் பகைமை பாராட்டுவதற்கான வழியாகும். நட்பு கொள்வதற்கான ஒரே வழி, தந்தை கூறுகிறார், தூய்மையாகி தந்தையிடமிருந்து மொழி ஆஸ்திகளை பெற்று கொள்ளுங்கள். ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து கொண்டே இருங்கள். இதுவே நட்பு ஆகும். பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கு எதிரியாக இருக்கின்றார். பிறகு தந்தை வந்து ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா தனது நண்பனாக ஆகிறார். ஆத்மா தூய்மையாகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றார். சங்கமயுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை வந்து நண்பனாக ஆக்குகின்றார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆகின்றார். ஸ்ரீமத் கிடைக்கும் பொழுது நாங்கள் தந்தையின் வழிப்படிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பார்கள். தங்களுடைய வழிப்படி அரை கல்பமமாக நடந்தீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் படி சத்கதியை அடைய வேண்டும். இதில் தங்களுக்குள் வழிப்படி நடக்க முடியாது. தந்தையை வழியை மட்டுமே அளிக்கின்றார். நீங்கள் தேவதையாக ஆகத்தான் இப்போது இங்கு வந்திருக்கின்றீர்கள். இங்கு நல்ல நல்ல கர்மங்களை செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியிலும் நல்ல பலன் அமரலோகத்திலே கிடைக்கும். இப்போது இருப்பதோ இது மரண உலகமாக இருக்கின்றது. இந்த இரகசியங்களை கூட குழந்தைகளாகிய நீங்கள் கூட வரிசை கிரமமாகவேத்தான் புரிந்துள்ளீர்கள். ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணையாகிறது, ஒரு சிலரால் தாரணை செய்யவே முடிவதில்லை. ஆக இதில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஆசிரியரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்கள் என்ன? ஆசிரியரோ கற்பித்து தனது வீட்டிற்கு சென்று விடுவார். பள்ளிக்கூடத்தில் முதன் முதலாக குதாவிற்கு வந்து தொழுகை செய்வார்கள். ஹே குதா, எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்துவிட்டீர்கள் என்றால் நாங்கள் போக் பிரசாதம் படைப்போம் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆசிரியரிடம் ஒருபொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூற மாட்டார்கள். இந்த சமயம் பரமாத்மா நமதுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். தந்தையின் ஆசீர்வாதமோ இருக்கத்தான் செய்கின்றது. தந்தை குழந்தைகளை விரும்புகிறார். குழந்தை என்னிடம் வந்தால் என்றால் நான் செல்வத்தை கொடுப்பேன் என்று தந்தை கூறுகின்றார். ஆக இதுதான் ஆசீர்வாதம் ஆகியது. இது ஒரு சமயம் நியமம் ஆகும். குழந்தைகளுக்கு தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்பொழுதோ தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். தூய்மையற்றவதிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகளும் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாகவே ஆகிக்கொண்டே போகின்றது. இது இருப்பதே துக்கதாமமாக 40,000 வருடங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமையாகிவிடும்?
மனிதருடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் யோகம் தொடர்பு கொண்டிருக்கும் காரணத்தினால் உங்களது புத்தி தெளிவாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு நினைவில் தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி லைட்டு ஒளி அதிகரித்து கொண்டே போகும் என்று இப்போது தந்தையே கூறுகின்றார். தந்தையின் நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது, ஆத்மா பிரகாசம் அதிகரித்து கொண்டே போகின்றது. நினைவே செய்யவில்லை என்றால் லைட்டின் ஒளி கிடைக்காது. நினைவினால்தான் ஒளி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நினைவே செய்யவில்லை என்றால் மற்றும் ஏதாவது விகர்மங்கள் செய்துவிட்டீர்கள் என்றால் லைட்டினுடைய ஒளி குறைந்து போய்விடும். நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தீர்கள். இப்போது தூய்மையாக ஆவதற்கான புருஷார்த்தம் முயற்சியை செய்கின்றீர்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தையின் நினைவினால் மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே இருக்கும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கிருஷ்ணர் அளிக்கவே முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம். அதுவோ பிராப்தியாகும், அதாவது பயனாகத்தான் கிருஷ்ணருடைய பிறவி கிடைக்கின்றது. 84வது கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இப்போது பிரம்மாவாக தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றார். பிறகு முதல் நம்பரில் பிரம்மாதான் தூய்மையாகி கிருஷ்ணராக பிறக்கின்றார் என்பதையும் எழுதிவிட வேண்டும். சக்தியுகத்தில் 900,000 பேர்தான் இருப்பார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா. முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசர்கள் தாசிகர்கள் கூட இருப்பார்கள். 84 பிறவிகள்தான் கணக்கிடப்படுகிறது. யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள்தான் முதல் முதலில் வருவார்கள். எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள் அல்லவா. புதிய வீடு உருவாக்கப்படுகிறது, பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும். அங்கு சக்தியுகத்திலோ தங்கத்தினால் ஆன மாளிகைகள் அமையும். அவையோ இப்போது பழையதாக ஆகிவிட்டது. அங்கு புதியதாக தங்கமாக எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டுதான் இருக்கும். பிறகு அவசியம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும். நகை கூட கலப்படம் இல்லாத தயாரித்திருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறது. பிறகு அதற்கு பாலிஷ் மெருகு ஏற்ற வேண்டியிருக்கின்றது. நாம் புது உலகத்திற்கு செல்கின்றோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த நகரகத்தில் இது கடைசி பிறவியாகும். இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கின்றீர்களோ இது பழைய உலகம், பழைய சரீரம் ஆகும் என்பதை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நாம் சக்தியுகமாகிய புது உலகத்தில் புதிய சரீரம் எடுக்க வேண்டும். 5 தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும். இதுபோல சிந்தனை கடலை நீங்கள் கடந்து கொண்டே இருக்க வேண்டும். இது படிப்பு ஆகும். இந்த படிப்பை நீங்கள் தூய்மையாக படிக்க வேண்டும். கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் இந்த உலகம் விநாசமாகிவிடும். எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவானே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற இந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி குறைவானதா என்ன? ஆனால் கூடவே மாயையும் கூட தவறான காரியத்தை செய்வித்து விடுகின்றது. 5-6 வருடங்கள் பவித்திரமாக தூய்மையாக சிலர் இருக்கின்றார்கள், பிறகு மாயை அவர்களை வீழ்த்தி விடுகின்றது. ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாது. நாம் விழுந்துவிட்டோம், எனவே அந்த வெறுப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழுவதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தங்களது வாழ்க்கை பற்றியோ தெரியுமல்லவா. ஒரு சிலர் மந்த புத்தியாக, ஒரு சிலர் விசால புத்தியினராக இருப்பார்கள். சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவிலே இருக்குமல்லவா.
இந்த பாபா கூட சிறு நினைவிலே சிறு வயதிலே இருந்து ஹிஸ்டரி சரித்திரம் கூறுகிறார் அல்லவா, பாபாவிற்கு அந்த வீடு ஆகியவை கூட நினைவில் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். 6 வயது முதற்கொண்டே தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவிலே இருக்கும். ஒருவேளை மறந்து விட்டிருந்தது என்றால் மந்த புத்தி என்று கூறுவார்கள். உங்களது வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வாழ்க்கையினுடைய லைஃப் விஷயமாகும். வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும். காந்தி, நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. வாழ்க்கையோ உண்மையில் உங்களையுடையது, மிகவுமே மதிப்பு வாய்ந்தது. இது அதிசயமான வாழ்க்கையாகும். இது மிகவுமே விலைமதிப்பு வாய்ந்த, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். இதனுடைய மதிப்பை சொற்களால் கூற முடியாது. இந்த சமயம் நீங்கள்தான் சேவை செய்கின்றீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் எதுவுமே சேவை செய்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த வாழ்வில்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் இதுபோல ஆக்குவதற்கான சேவைகளை செய்கின்றீர்கள். யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உகந்தவர்களாக ஆகின்றார்கள். வைஷ்ணவ தேவியின் கோவில் கூட இருக்கின்றதல்லவா? இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகின்றீர்கள். வைஷ்ணவர்கள் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள். இப்பொழுது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களிடையினுடையதாகும். முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாக தூய்மையாக இருக்கவே இருக்கின்றீர்கள். ஜெகதாம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகளாவார்கள். பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்றும் குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள். தேவிகள் கூட வரிசை கிரகமமாக உள்ளார்கள். அவர்களுக்கு பூஜையும் ஆகின்றது. மற்றபடி இத்தனை புஜங்கள் ஆகியவை கொடுத்து விட்டுள்ளார்கள். அவை அனைத்துமே தேவையற்றது. நீங்கள் அநேகரை உங்களுக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள். எனவே புஜங்களை கொடுத்து விட்டுள்ளார்கள். பிரம்மாவை கூட 100 புஜங்கள் உடையவராக, 1000 புஜங்கள் உடையவராக காண்பிக்கின்றார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். யாருக்குமே நீங்கள் துக்கத்தை கொடுக்காதீர்கள். யாருக்காகவும் தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமை போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் நமது அன்பு தந்தைக்கு சிவபாபாவிற்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகள். முதலாவதாக, பாடல் மற்றும் பூஜைக்கு உகந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். தூய்மையான உணவு பழக்கத்தினை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து செய்து அநேகருடைய வாழ்க்கைகளையும் சிறந்ததாக நாம் ஆக்க வேண்டும். இரண்டாவதாக தாரணை, ஆத்மாவின் பிரகாசம் இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த அளவிற்கு தந்தையுடனான யோகம் தொடர்பும் அதிகரிக்க வேண்டும். எந்த ஒரு விகர்மமும் செய்துவிடாத அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும். பிரகாசத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். விகர்மங்கள் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும். வரதானம். தேக அபிமானத்தினால் ராயல் ரூபத்தை கூட சமாப்தி செய்யக்கூடிய சாட்சி பார்வையாளராக ஆகுங்கள். பிறருடைய விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது
அதை மறுப்பது இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபமாகும். இது தனக்கும் பிறருக்கும் அவமானத்தின் அனுபவம் செய்விக்கின்றது. ஏனென்றால் யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அபிமானம் வருகிறது. மற்றும் யாருடைய விஷயத்தை மறுக்கிறார்களோ மறுக்கப்பட்டவர்களுக்கு தான் என்கிற அவமானத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஆகையினால் சாட்சி பார்வையின் வரதானத்தை நினைவில் வைத்து நாடகம் என்ற கேடயம் அல்லது நாடகத்தின் ரீல் பதிவின்படி ஒவ்வொரு கர்மம் மற்றும் சங்கல்பம் செய்து கொண்டே நான் என்ற ராயல் ரூபத்தை கூட சமாப்தி செய்து ஒவ்வொருவருடைய விஷயத்திற்கும் மரியாதைகளை கொடுங்கள், அன்பை கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் சதா காலத்திற்கும் சகயோகி ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: பரமாத்மா ஸ்ரீமத் என்ற நீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலியானதாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.